நேத்து பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே தோத்து போயிட்டாலும் தல தோனியோட ஆட்டத்தை யாராலும் மறக்க முடியாது. இனிமே சென்னை கூட மோத போற எந்த ஒரு டீமுக்குமே பயம் இருக்கதான் செய்யும். கடைசி கட்டம் வரைக்கும் ஆட்டம் விறுவிறுப்பா தான் இருக்குங்கிற ஆர்வமும் இருக்கும். நேத்து சாதாரணமா தோனி விளையாடல, தன்னோட முதுகு வலியும் கேர் பண்ணாம விளையாடிருக்காரு. இதுக்காகவே நம்ம தல தோனிக்கு ஒரு பெரிய விசில் போடலாம். சின்ன வழியா இருந்தா கூட கிரவுண்ட் விட்டு வெளில போய் ரெஸ்ட் எடுக்கிற வீரர்கள் மத்தியில கெத்த ஆடின தோனி உண்மையாவே கிரேட் தான். ஆட்டத்தோட முடிவுல தோனி என்ன பேசுறாருன்னு இப்ப பாக்கலாம். அப்ப பேசும்போது போட்டி நடுவுல ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கையை விட்டு போயிடுச்சு. 15 ஓவர்ல ஆட்டத்தை எங்க கையில கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா அந்த சமயத்துல சுச்சுவேஷன் எங்களுக்கு ஏத்த மாதிரி அமையல. அது போட்டி முடிவுல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. நேத்து நடந்த போட்டியில ஜடேஜாவை களமிறக்க முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அவர் தன்னை நிரூபிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேத்து அதுக்காக தான் அவரை களத்துல இறக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நேத்து அவர் விளையாட சரியான சுச்சுவேஷன் கிடைக்கல. நேத்து நடந்த மேட்ச் அவருக்கானதான் இல்ல. அவர் ஒரு நாள் தன்னை ப்ரூவ் பண்ணுவார்னு தோனி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தோனி பஞ்சாப் டீமோட விளையாட்டையும் பாராட்டியிருக்காரு. பஞ்சாப் டீம் உண்மையிலேயே சூப்பரா விளையாடினாங்க. முக்கியமா முஜிபுர் ரஹ்மான் அபாரமா பந்து வீசினாரு. முக்கியமான நேரத்துல அவர் ரன்னை கண்ட்ரோல் பண்ணதுதான் எங்க தோல்விக்கு காரணம். நாங்க சில விஷயத்த மாத்த வேண்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதுகு வலி பத்தி பேசின தோனி, கடவுள் எனக்கு நல்ல சக்தியை கொடுத்திருக்காரு. நான் அதிகமா என்னோட முதுகை பயன்படுத்தல. கடவுள் என் கைகளுக்கு சரியான பலத்தை கொடுத்திருக்காரு. அதுவே நேத்து விளையாட போதுமானதா இருந்துச்சு. இருந்தாலும் நேத்து ஏற்பட்ட வலி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு வருத்தமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிளே ஆஃப் தகுதி சுற்றுக்கான மேட்ச்ல சில நேரம் தோத்து போற நிலைமை வரும். ஆனா அந்த தோல்வி நிலையா அமையாத மாதிரி பாத்துக்கணும்னு தோனி சொல்லியிருக்காரு. தோனியோட இந்த பேட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.